சார், இதில் இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் இப்போவே எடுக்கணுங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக எடுக்கணும். எதுக்காக இப்படி கேட்குறீங்க? இல்லை, இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுங்க சார்? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேனும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் எழுதியிருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படியும் ஒரு 13,000 ரூபா ஆகும். இல்லை, எங்கிட்ட 10,000 தான் இருக்குங்க சார், அதனால் கேட்டேன். என்னது, டெஸ்ட்டுக்கே காசு இல்லைன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறீங்க? நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் அம்மா அப்பா இல்லைனா இவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. பாப்பு, நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் குடும்பத்தில் எங்களை யாருமே ஏற்றுக்கல, நாங்கள் தனியாக தான் இருக்கோம். படிக்காத தலைமுறையை சேர்ந்த பெத்தவங்க உங்களை நம்பி படிச்சுட்டுவான்னு காலேஜுக்கு அனுப்புனதுக்கு நீங்கள் தந்த பரிசு காதல் திருமணம், லவ் மேரேஜ். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த உலகம் கனவு உலகம், அதில் ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க போகிற உலகம்தான் நிஜ உலகம். அதில் ஹீரோ ஹீரோயின்லாம் கிடையாது, ஒன்லி வில்லன் தான். அதுதான் காலம். இங்கே கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள என்ன வேணால் நடக்கலாம். அதை சமாளிக்கணும்னா உங்ககிட்ட வலுவான பொருளாதாரம் வேணும். என்ன நடந்தாலும் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்கிறதுக்கு பெத்தவங்க வேணும். டாக்டர், கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, அது என்னமோ என் விஷயத்தில் கரெக்டாக இருக்கு. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும். நீங்கள் வேணா இந்த டெஸ்டெல்லாம் பக்கத்தில் இருக்கிற லேபில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு நீங்கள் நேராக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போயிருங்க. அங்கே மிஸ்டர் மாதவன் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு டாக்டர் சந்தோஷ் சொன்னாருன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாகவே எடுத்து கொடுப்பாரு. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு போயிட்டு வாங்க.